ஹாய் எவ்ரிவன். ஸோ 11th 12th மேக்ஸுக்கு வந்து ஃபைனல் டச்சில் வந்துட்டோன்னே சொல்லலாம். ஏன்னா ஆக்சுவலாக நிறைய பேர் வந்து படிச்சுட்ருக்காங்க, ஆனால் நிறைய மக்கள் இன்னுமே வந்து படிக்கவே ஸ்டார்ட் பண்ணாமல் இருக்காங்கிறத நான் பார்த்துட்ருக்குறேன். ஸோ நிறைய பேர் வாட்ஸ்அப் பண்ணாங்க, அண்ட் ஆல்சோ வந்து நிறைய எனக்கு தெரிஞ்சவங்களே இன்னும் படிக்க ஸ்டார்ட் பண்ணலங்கிறது ரொம்ப ரொம்ப விசித்திரமாக இருக்குது. ஏன்னா என்ன காரணம் கேட்டிங்கன்னா, நாளைக்கு வந்து ஒரு ஃபஸ்ட் வால்யூம் ஃபுல்லாக டெஸ்ட்டுங்கிறப்போ நம்ம எந்த அளவுக்கு ப்ரிப்ரேஷனாக இருக்கணும். ஏன்னா இனி ஒரு 2 மாதத்துக்கு நம்ம வந்து ஃபஸ்ட் வால்யூம் தொட முடியாது, ஏன்னா அடுத்து செகண்ட் வால்யூம் போயிடும், ஆஃப் ஏலிக்கு ஃபுல் போர்ஷன். ஸோ எதா இருந்தாலுமே நம்ம இந்த கோட்டையில சந்திச்சாகணும். ஸோ நல்லபடி எழுதினா தானே நல்ல மொமெண்டம் கிடைக்கும். சரி விடுங்க, எனிவே ஃபைனல் டச்சில் நம்ம எப்பவுமே சொல்லுவோம்ல லாஸ்ட் டே நைட் அப்படின்னு சொல்லுவோம், அதுக்கு பதிலாக இங்கே வந்து டாப் மோஸ்ட் 10 questions அப்படின்னு சொல்லிட்டு 2 mark 3 mark 5 mark கொடுத்துருக்கேன். சார் என்ன சார், 10 questions படித்தா போதுமா 5 markில், 10 2 mark படித்தா போதுமா, 10 3 mark படித்தா போதுமான்னு கேட்கலாம். ஆனால் அது கிடையாது. ஒரு மாடலில் இப்போ ஒரு கிராமர் ரூல் இருக்குன்னா அதில் ஒரு 2 sum தந்திருப்பேன் அந்த மாதிரி, ஓகேவா? ஸோ நான் தரதை பாருங்கள், அந்த பார்த்துட்டிங்கனாலே ஒரு 5 5 mark ஒரு 5 6 5 mark 6 5 mark எழுதிடலாம்னு வச்சுக்கோங்களேன். அண்ட் 2 mark 3 mark வந்து ஒரு 3 3 நம்ம கரெக்டாக எழுதிடலாம். ரொம்ப ஈஸியாக இருந்தால் 4 கூட எழுதலாம் பார்த்துக்கோங்களேன். ஸோ இதை நீங்கள் பண்ணிங்கனாலே 50 and 60 mark மேலே எடுக்கலாம். ஏன்னா என்ன காரணம் கேட்டிங்கன்னா, 1 mark மட்டும் புக் பேக்கில் நான் ஃபஸ்ட்லேருந்தே சொல்லிகிட்டு இருக்கேன், 1 mark படிங்க படிங்க படிங்க. 15 markுக்கு மேலேயே எடுக்கலாம் புக் பேக் படிச்சிங்கன்னா, 11th சரி 12th சரி. ஸோ இப்போ 12th standard 5 mark எடுத்தீங்க அப்படின்னா, இது 12th standard. ஸோ PDF கிடைக்கும், அதுக்காக PDF மட்டும் பார்த்துட்டு போயிடாதீங்க, வெயிட் பண்ணுங்கள். ஒரு 5 நிமிஷம் கவனிக்கிறதுனால ஒன்றும் ஆயிராது, ஏன்னா பல விஷயங்கள் சொல்லுவேன். ஸோ 1.4 கிராமர் ரூல், 1.6 தேர்டில் எக்ஸாம்பிள், 1.3 லாம்டா மியூ, இது மட்டுமாவது ஒழுக்கமாக பாருங்கிறேன். வரலைனாலும் பரவாயில்ல. 2.6 செகண்ட் சம்மு இமேஜினரி, 2.7 ஆர்குமெண்ட் சம்மு, 2.8 Z³+8 ஒரு சம் இருக்குது, 3.5 5-7 நல்லா போட்டுப்பார், 4.5 5-6-10 எக்ஸாம்பிள், 4.22-4.28 இந்த 5 சம்மையும் நல்லா போட்டுப்பார். 4.5 செவன்த்து சம் எடுத்துக்கிட்டிங்கன்னா 5.1 அந்த சர்க்கிள் ஈக்குவேஷன் சம்மு, 5.2 8th 5th 1 கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும், வேணால் ட்ரை பண்ணி பாருங்கள். 5.5 1-2-7-8-9 எக்ஸாம்பிள், 5.32 அட்லீஸ்ட் இதையாவது போட்டு பாருங்கள். 6.1 9-10 இந்த 5 தியரம்லேருந்து ஒரு தியரம் கன்ஃபார்மாக வந்துடும்ப்பா, சரிங்களா? நான் சொல்லணும் வேண்டாம், காஸ் ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா, காஸ் ஆல்ஃபா மைனஸ் பீட்டா, சைன் ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா, இந்த 4 தியரம் யாராலாம் நாளைக்கு ஃபெயில் ஆக போகிறீங்களோ ஃபஸ்ட்டு அதை படிச்சிருங்க. எல்லா வீடியோவில் எதாவது சொல்லிகிட்டு இருக்கேன், ஃபஸ்ட்டு 6.1 தீரம் படிச்சிருங்க, தீரம் படித்து கைக்குள்ளே வச்சுக்கோங்க, பாஸ் ஆயிடுவீங்க. 6.3 ஃபோர்த் செம்லேருந்தும் நாளைக்கு வரும், 6.7 வரும், பார்த்துக்கோங்க. வெக்டர்லேருந்தே 3 5 mark கண்டிப்பாக நாளைக்கு வரப்போகுது. ஸோ 6.7 அட்லீஸ்ட் இந்த 7 சம்மாவது நீங்கள் வந்து ஒர்க் அவுட் பண்ணி பார்க்கணும். நல்லா படிக்க முடியாதவங்க 7 சம் ஒர்க் அவுட் பண்ணேன், நல்லா படிக்கிறவன் ஃபார்முலா மட்டும் படிச்சுட்டு 2 சம் ஒர்க் அவுட் பண்ணால் போதும். ஸோ இங்கே கொஞ்சம் டைம் ஆகும், நல்லா போட்டுப்பாரு. ஸோ கட்டாயமாக எல்லாத்துலேயுமே ஒரு 5 mark வரும்னு நான் நினைக்கிறேன், பட் இங்கே நீங்கள் கட்டாயமாக வருங்கிறனால அது போட்டிருக்கேன். அதே மாதிரி இங்கேயும் வந்துடும் ஒரு 5 mark, இங்கேயும் வந்துடும். ஸோ அதே மாதிரி இது ஃபுல்லாக சேர்த்து ஒரு 5 mark வந்துடும். ஸோ அதே மாதிரி 5.1 ஒரு 5 mark, 5.1 சொல்ல முடியாது, இது ரெண்டும் சொல்ல முடியாது, எது வேணாலும் நடக்கலாம். ஸோ இதுதான் நான் கன்ஃபார்மாக ஷுவாரிட்டியாக சொல்கிறது, மித்தபடி இதெல்லாம் வருமா அப்படிங்கிட்ட ஜஸ்ட் மிஸ்ஸில் போகலாம். பட் ஆனால் இதையாவது கடைசி நிமிஷத்தில் போட்டு பாருங்கன்னு சொல்கிறேன், சரிங்களா? இதையே போட்டு பார்த்தீங்கன்னா 4-5 mark கண்டிப்பாக, 5 5 mark கண்டிப்பாக எழுதிடலாம் ஷுவாரிட்டி நான் கொடுக்குறேன், 5 5 mark உங்களால் எழுத முடியும், சரிங்களா? சரி, 6 எழுதுறதுங்கிறது யோசிக்க வேண்டிய ஒரு விஷயந்தான், பார்க்கலாம், சரிங்களா? சரி, இதை நீங்கள் படிச்சிருக்குன்னு நம்புகிறேன், இப்போ இருந்து ஸ்டார்ட் பண்ணால் கூட முடிச்சிடலாம். ஏன்னா நான் எல்லாத்துலேயும் எல்லா சாப்டர்லையும் ஒரு 3-4 சம் தான் கொடுத்துருக்கேன். 2 mark 3 mark பாருங்கள், ஒரு லாஸ்ட் மினிட்ல படிக்கிறாங்க, 1.1 3-6-7-8-9 எக்ஸாம்பிள், 1.2 1.6 1.8 1.9 ஒன்றும் இல்லை, ஏபி இன்வெர்ஸ் கண்டுபிடிக்க தெரியணும், அட்ஜாயின் கண்டுபிடிக்க தெரியணும், ஆர்த்தோகோனல்னா என்னன்னு தெரியணும், அவ்வளோதான், வேறு எதுவுமே எனக்கு கொடுக்கல. 1.2 செகண்ட் சம்மர் ரேங்க் கண்டுபிடிக்க தெரியும், சரிங்களா? 1.3 மேட்ரிக்ஸ் இன்வர்ஷன் மெத்தட், அவ்வளோதான். இந்த சம்ஸ் பார்த்தீங்கனாலே ஏதோ ஒரு 2 mark 3 mark எழுதிடலாம். 3.2 3.6 மட்டும் ஃபுல்லாக படிச்சிரு, ஏன்னா 3.6 இருக்கிறதே 5 சம் தான். 3.6 சைனை மாற்றி போட்டால் அந்த ஆன்சரு சைனு எவ்வளோ வேரி ஆயிருக்குன்னு பார்த்து அந்த ஆன்சர் எழுதுறது தான். நீ ஒரு 2 சம் எடுத்து வீடியோ கிட்டேயோ எடுத்து பார்த்தீங்கனாலே உங்களுக்கு புரியும், ரொம்ப ஈஸி. ஸோ இதை உட்காந்து நீங்கள் ஒரு 5 நிமிஷம் பார்த்தீங்கன்னா போதும். 3.2 பாலினாமியல் ஈக்குவேஷன் 2வது 3வது சம்மாவது அட்லீஸ்ட் பாருங்கள், எக்ஸாம்பிள் எல்லாமே பாருங்கள், கட்டாயமாக இதுலேருந்து ஒரு சம் வரப்போகுது. ஸோ 6.1 ஒர்க் டன் டார்க்லேருந்து ஒரு சம் வரும், 11 13-12 13-14 6.11 ஒர்க் டன், ஒர்க் டன்ல ஃபார்ம்லாம் என்ன, டார்க்னா ஃபார்ம்லாம் என்ன, கிராஸ் ப்ராடக்ட் எப்படி எடுக்கணும், டாட் ப்ராடக்ட் எப்படி எடுக்கணும், ஓரளவுக்கு தெரிஞ்சாலே நம்ம போட்டுடலாம், போட்டு பாருங்கள். 4.1 4th எக்ஸாம்பிள், 4.2 அதையாவது போடுங்க. 4.2 4-5-7 எக்ஸாம்பிள், 4.7 4.13 4.14 இது ஒரு 6 சம் கொடுத்துருக்கேன். 8th சம் வந்து 2.3 காம்ப்ளெக்ஸ் நம்பரில் 1 2 2 ப்ரூஃப் இருக்கும்,
2.4 or 4.5 எக்ஸாம்பிள் 2.4, 2.5, 2.6, 2.7 இதுலேருந்து கட்டாயமாக ஒரு 2 மார்க் 3 மார்க் வந்துடும். ஒன்று தான் வரும், 2.5 3 4 அதை ஸ்கொயர் ரூட்டு மாடு சம்மு 10th 3rd எக்ஸாம்பிள் 2.16, 2.17, 2.11 அதே தான். 2.6 ரெண்டே சம் 3rd 3rd 4th 3.3 6th 7th நல்லா பார்த்துக்கோ. தியரி ஆஃப் இக்குவேஷனில் சால்வ்னா இதுதான் கேட்பாங்க. 5.1 ஒரு சென்டர் ரேடியஸாக இருக்கட்டும், ஒரு டேஞ்சன்ட் நார்மலாக இருக்கட்டும், இன்சைட் அவுட் சைடாக இருக்கட்டும், டயாமீட்டராக இருக்கட்டும், இதுலேருந்து கட்டாயமாக ஒரு 2 மார்க் 3 மார்க் வந்துடும். ஸோ இதை மட்டும் படித்தா எவ்வளோ சார் 2 மார்க் 3 மார்க் அட்டன் பண்ணலாம்னா, குறைஞ்சபட்சம் ரொம்ப கஷ்டமாக கேட்டால் கூட 3 2 மார்க் 3 3 மார்க் எழுதிடலாம். நான் அடித்து சொல்கிறேன், மேபி 4 கூட எழுதலாம், பட் 3 3 கண்டிப்பாக எழுதலாம், 4 கூட எழுதலாம் வாய்ப்பு இருக்குது. ஸோ இது வந்து லாஸ்ட் மினிட் க்வெஸ்சன். ஸோ 12th ஸ்டாண்டர்ட் அடுத்து 11th ஸ்டாண்டர்ட் பார்த்துடலாம். ஸோ 12th வந்து நோட் பண்ணி வச்சுக்கோங்க, நான் வந்து PDF தரேன், பயப்படாதீங்க, நீங்கள் வச்சு ஒர்க் அவுட் பண்ணுங்கள் சரிங்களா. இது எல்லாமே நம்ம வந்து சேலஞ்ச் சீரீஸ்லேயே போட்டாச்சு, சேலஞ்சோடது படிச்சிங்கனாலே போதும். 11th மேக்ஸை பொறுத்த வரைக்கும் ஒன்றுமே இல்லை, இங்கே பாருங்கள் 1.3 2 3 10 12 எக்ஸாம்பிள் 1.1 1.30 இந்த 6 கணக்கு இருக்குமா, இந்த 6 கணக்கில் ஒரு 5 மார்க் வரும் கண்டிப்பாக படிச்சுக்க ஈஸி. எக்ஸாம்பிள் 1.2 படிச்சுக்க. 3rd நேப்பியர் ஃபார்முலா ப்ரூஃபோட ஒரு 3 டைம் எழுதிப்பார், நேப்பியர் ஃபார்முலா கண்டிப்பாக வரும். எக்ஸசைஸ் 3.3 4 6 கண்டிப்பாக ஒரு சம் வரும். 4.4 ஒரு 5 மார்க் கண்டிப்பாக வரும். 1 4 5 6 10 எக்ஸாம்பிள் 4.61 63 65 இதெல்லாம் போட்டுப்பார். 5.2 7 8 9 10 தயவு செய்து போட்டுப்பார். பட் 5.4 3rd 1 இந்த எக்ஸாம்பிளும் கண்டிப்பாக ஒரு சம் வர போகுதுப்பா, நல்லா போட்டு பாருங்கள். 6.4 இந்த 4 சம்லேருந்து ஒரு சம் வந்துடும். அதே மாதிரி 2.8 வருமானு தெரில பட் பார்த்துக்கோங்க, ரொம்ப இம்பார்ட்டன்ட். 2.9 பார்ஷியல் ஃப்ராக்ஷன்லேருந்து கட்டாயம் ஒரு சம் வந்துடும். அதே மாதிரி நேப்பியர் ஃபார்ம்லாம் 3.3 இதுலேருந்து ஒரு சம் கண்டிப்பாக வர்றதுக்கான நிறைய வாய்ப்புகள். 4.4 ஒரு சம் வந்துடும். அதே மாதிரி இதுலேருந்து 2 சம் வரக்கூட வாய்ப்பு இருக்குது, நான் ஒன்றுனே போட்டுறேன். நீங்கள் எப்படி கூட்டி கழித்து பார்த்தாலும் உங்களுக்கு ஒரு 6 5 மார்க் எழுதுற மாதிரி வரும். நான் இங்கே என்ன சொல்கிறேன், ஒரு 5வது எழுதுனா போதுன்னு தான் நான் சொல்கிறேன் ஒழுக்கமாக. ஸோ ஒழுக்கமாக இது நல்லபடியாக படிங்க. இது படிக்கிறதுக்கு ஒரு 2 to 3 hours கூட சரியே ஆகாது, ஒழுக்கமாக போட்டு பாருங்கள், கட்டாயம் முடிச்சிடலாம். ஸோ 5 மார்க்ஸ் ஓகே, ஒரு 5 6 எழுதலாம், 5 கூட எழுதலாம். ஒரு 2 மார்க் 3 மார்க் வந்து என்ன சார் இவ்வளோ கொடுத்துருக்கீங்க, இவ்வளோ நான் தான் பெருசாக எழுதியிருக்கேன். 2 மார்க் 3 மார்க்கில் ஒரு 3 to 4 2 மார்க் 4 3 மார்க் எழுதுனா இது போதும். நல்லா பாருங்கள், ஃபஸ்ட்டு சாப்டர் இங்கே 2 எக்ஸசைஸ் கொடுத்துருங்க. 1.1 இந்த சம்ஸு, ஸோ 1.3 இந்த சம்ஸு, இந்த ரெண்டுமே நம்ம போட்டு பார்த்துக்கலாம், ஒன்றுமே பிரச்சனை இல்லை, ஈஸி தான். அதுலேயும் நல்லா கேளு, 6 7 8 9 இந்த சம் உற்றாத இதுலேருந்து ஒரு சம் வரப்போகுது. ஸோ இதை நீங்கள் வந்து கட்டாயமாக போட்டுப்பார். எக்ஸசைஸ் 4.1 இதை உற்றாத இந்த ஃபேக்டோரியலேருந்து ஒரு சம் கண்டிப்பாக வரப்போகுது. அதேமாதிரி ரேங்க்லேருந்து ஒரு சம் வரப்போகுது 4.2, இதெல்லாம் ஒரே மாதிரி. ஸோ இந்த 4.1 4.2 ரொம்ப ஈஸி. 5.5th சாப்டர்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா 5.2 1 2 6 ரொம்ப ஈஸி. 5.3 3rd 1 என்ன சம்னு சொல்லுங்கள். 5.3 3rd 3 8 8 7 7 நம்ம 10th ஸ்டாண்டர்டில் போட்ட முடியல ஜிபி அதுதான். ஸோ எக்ஸாம்பிள் 5.24 பார்த்துக்க, ரொம்ப இம்பார்ட்டன்ட் சம்மு. 5.4 2 4 பார்த்துக்க, பாருங்கள் ஒரு 7 சம் தான் கொடுத்துருக்கேன். 6th சாப்டரில் 6.4 2 3 7 1st 1 எக்ஸாம்பிளில் 6.33 34 8 9 இதை மட்டும் பார்த்துக்க. ஸோ இங்கே நான் வந்து நம்பர்ஸ் போட்டு குழப்பியிருப்பேன், நான் 9 10 11 12 13 எழுதியிருக்கேன், கன்ஃபியூஸ் ஆகிடாதீங்க. அது நம்பர், அது ப்ராக்கெட்டில் போட்டிருக்க நம்பரு, கொஸ்டின் நம்பரு, மீதியெல்லாம் உங்களுடைய இது. ஸோ எக்ஸாம்பிள் 6.9 சேர்த்து பார்த்துக்கோம். 3.4 20வது சம் ட்ரிக்னாமெட்ரியில் அந்த 20வது சம் 3.5 ரொம்ப இம்பார்ட்டன்ட். 3.5 6வது சம் ட்ரிக்னாமெட்ரியில் 2 சம் தான் சொல்லியிருக்கேன், கொஞ்சம் போட்டு பாருங்களேன். எக்ஸசைஸ் 2.2 1st 1st 2nd 4th 2nd 6th எக்ஸாம்பிள் 2.1 2.5 வரைக்கும். 2.4 வந்து என்னென்னா ரொம்ப சால்வ் தான், 10th போட்ட மாதிரி இருக்கும். 1 8 10 எக்ஸாம்பிள் 2.10 2.11 2.12 அதே மாதிரி எக்ஸசைஸ் 2.11 எல்லா எக்ஸாம்பிளும் சிம்பிளிஃபிகேஷன், அதாவது நம்ம பவர்லாம் வச்சு யூஸ் பண்ணி போடுவோம். ஒரு 5 நிமிஷம் அது என்னங்கிற தெரிஞ்சுக்கிட்டு ஒரு 1/2 மணி நேரம் இருந்தால் இந்த 2.11 போட்டு போயிட்டே இருக்கலாம். ஸோ கட்டாயமாக இதையாவது பாருங்கள் அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். ஸோ 11th பொறுத்த வரைக்கும் ஒன்றுமே இல்லைங்க, நீங்கள் இதை பார்த்தீங்கனாலே ஒரு 50 மார்க் இல்லை 60 மார்க் கூட நீங்கள் எடுத்துடலாம். 1 மார்க் மட்டும் தயவுசெய்து புக் பேக்கில் நல்லபடியாக படித்து 15க்கு மேலே கரெக்டாகுங்க. எல்லாமே யாரெல்லாம் ஃபெயில் ஆவீங்களோ அவங்கள பாஸ் ஆகிடலாம். இதுக்கு மேலே பாஸ் பண்ணுறதுக்கு வீடியோ என்கிட்ட இல்லை, ஏன்னா வந்து நான் வந்து ஒரு 20+ எடுக்கலாம் 25+ எடுக்கலான்னு போடுறதுக்கு எனக்கு விருப்பம் இல்லை. நீங்கள் ஒன்று தெரிஞ்சுக்கோங்க, ஏன்னா நான் இப்போ சொன்ன 5 மார்க்ஸில் எதெல்லாம் பாஸ் பண்ணலான்னு நானே சொல்லிட்டேன், அதையாவது ஒழுக்கமாக போட்டு பாருங்கள் சரிங்களா. பாஸ் பண்ணுறதுக்குன்னு 5 மார்க் இருக்குல்ல, அதை நான் சொல்லிட்டேன். இங்கே பாருங்கள், 12th இருந்தால் 5 மார்க் வந்து 6.1 வரும்னு சொல்லிட்டேன், 6.3 வரும்னு சொல்லிட்டேன், 6.7 வரும்னு சொல்லிட்டேன், இந்த 3 செக்ஷன்லேருந்து ஒன்று வரும்னு சொல்லிட்டேன், 4.5 வரும்னு சொல்லிட்டேன். ஸோ இதுலையாவது நீங்கள் போட்டு பார்த்து பாஸ் பண்ணிக்கோங்க.
அதே மாதிரி தான் லெவன்த்து ஸ்டாண்டர்டுக்கும். லெவன்த்து ஸ்டாண்டர்டுக்கு நேப்பியர் ஃபார்முலா ஃபஸ்ட்டு சாப்டரு பாருங்கள், ஃபஸ்ட்டு சாப்டர்லாம் ரொம்ப ஈஸி, ஃபஸ்ட்டு சாப்டர் ஈஸி தானே. நேப்பியர் ஃபார்முலா 4.4 ஒன்று வரும், 5.4 ஒன்று வரும், 6.4 முடிஞ்சால் போட்டால் போதும் சரிங்களா. அட்லீஸ்ட் ஒரு 3 போட்டு பாஸ் மார்க் எடுக்க ட்ரை பண்ணுங்கள். இதுக்கு மேலே நம்ம வீடியோ போட வேண்டாம், நல்லபடியாக உட்காந்து படிங்க. ஸோ எனிவே இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் வந்து 7 தரேன், நம்ம என்னெல்லாம் பண்ணணும் என்னெல்லாம் பண்ணக்கூடாது அப்படிங்கிறது. அது வரைக்கும் உங்களுடைய ரிவிஷனை கண்டினியூ பண்ணுங்கள். இப்போ இருந்து ஸ்டார்ட் பண்ணாலும் முடிச்சிடலாம். நான் இப்போ கொடுத்த க்வெஸ்சன்ஸ் கட்டாயம் இது வந்து வெற்றி கிடைக்கும் நான் நினைக்கிறேன். ஏதாவது ஒன்று பண்ணுங்கள், இல்லைனா பப்ளிக் கஷ்டமாகி போயிடும். தேங்க்யூ, ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காம பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணுங்கள். ஸோ இதை நீங்கள் படிச்சிங்கன்னா 60 கூட டச் பண்ணலாம். தேங்க்யூ.